இலங்கைக்கு படைகளை அனுப்புவதாக வெளியான ஊடக செய்திகளை இந்தியா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இலங்கையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக போராட்டங்கள் வன்முறையாக மாறியுள்ள நிலையில் அந்நாட்டுக்கு படைகளை அனுப்ப இந்தியா திட்டமிட்டுள்ளதாக வெளியான ஊடக செய்திகளை இலங்கைக்கான இந்திய தூதரகம் மறுத்துள்ளது. ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் வெளியான இத்தகைய தகவல்கள் மற்றும் கருத்துக்கள் தவறானவை என்றும் இந்திய அரசின் நிலைக்கு மாறானவை என்றும் இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இலங்கையின் ஆளும் கட்சியைச் சேர்ந்த சில முக்கிய தலைவர்கள் இந்தியாவில் தஞ்சம் அடைவதற்காக அந்நாட்டிலிருந்து தப்பி செல்வதாக வெளியான தகவல்களையும் ஏற்கனவே இலங்கை தூதரகம் மறுத்துள்ளது. இலங்கை அரசியல் தலைவர்கள் தங்களது குடும்பத்தினருடன் இந்தியாவிற்கு தப்பி செல்வதாக பத்திரிகை, தொலைக்காட்சி உள்ளிட்ட ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் செய்தி வெளியாகியிருப்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று கூறியிருந்தது. இலங்கையின் ஜனநாயகம், நிலைத்தன்மை மற்றும் பொருளாதார மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று தூதரகம் கூறியிருந்தது.